45 ஆண்டு காலத்திற்கு மேலாக சுமார் 500 கோடி ரூபாய் மதிப்புள்ள நம்முடைய இந்து அறநிலைத்துறைக்கு சொந்தமான கோவில் நிலத்தை தனிநபர் ஒருவர் குத்தகை என்கிற பெயரில் ஆக்கிரமித்து அனுபவித்து வைத்திருந்தார். பல ஆண்டுகள் பல முயற்சிகளை நான் மேற்கொண்ட போதும் அந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படாமல் இருந்தது. நான் இந்த அவையில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து மாண்புமிகு முதலமைச்சரும் மாண்புமிகு இந்து அறநிலைத்துறை அமைச்சர் அவர்களின் கவனத்தை கொண்டு வந்தேன். யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்தாலும் மாண்புமிகு தமிழக முதல்வரின் சட்டத்தின் ஆட்சியின் துணை கொண்டு அந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு இந்து அறநிலைத்துறைக்கு அந்த இடம் சொந்தமாக்குவோம் என்று அறிவித்தார் கடந்த கூட்டத்தொடரில். தற்போது 100 கோடி ரூபாய் பெருமாள் உள்ள நம்முடைய இந்து அறநிலைத்துறைக்கு சொந்தமான சொத்தை மீட்டெடுத்த தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு இந்து அறநிலைத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி இந்த நேரத்தில் தெரிவித்து, மொத்தம் 6.5 ஏக்கரில் பிரதான காலியிடம் பேருந்து நிலையம் அருகிலே 2.5 ஏக்கர் மீட்கப்பட்டிருக்கிறது. மீதி 6.5 ஏக்கர் 300 கோடி ரூபாய் பெருமான சொத்தையும் மீட்பிற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக அதையும் மீட்பாரா என்பதை கேட்டு எடுத்த நடவடிக்கை தங்கள் துறைக்கும் ஒத்துழைப்பு தந்த வருவாய்த்துறை காவல்துறைக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த ஆட்சியை பொறுத்தளவில் கருத்து குருடராக இருப்ப பலர் இந்து சமய அறநிலைத்துறை தமிழ்நாட்டிலே ஆக்கிரமித்துள்ளதாக முழு விவரம் தெரியாமல் கூறிக்கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு 5330 கோடி ரூபாய் அளவிற்கு இந்து சமய அறநிலையத்துடைய சொத்துக்களை, குறிப்பாக திருக்கோயில்கள் தனியாரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்ற ஒரு பகுதியை சார்ந்தவர்களிடமிருந்து 9 ஆக்கிரமிப்புகள், அவர்களிடமிருந்து மாத்திரம் 700 கோடி ரூபாய் அளவிற்கு இந்த ஆட்சியில் சொத்துக்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே நம்முடைய உறுப்பினர் வேல்முருகன் அவர்கள் கடந்த ஆண்டு வைத்த கோரிக்கையை நிறைவேற்றியிருக்கின்றோம். இந்த ஆண்டு இப்போது வைத்திருக்கின்ற கோரிக்கை இந்த ஆண்டு இறுதிக்குள் நிறைவேற்றுவதற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் உதவியோடு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை பேரவைத் தலைவருக்கு தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய உறுப்பினர் அசோக் அவர்கள், எங்களுடைய விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் போற்றுதலுக்குரிய அருமையண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் குடமுழுக்கு வர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். ஏற்கனவே அவர் பார்த்தசாரதி திருக்கோயில் நடைபெறுகின்ற அவர் தொகுதியிலே நடைபெறுகின்ற அனைத்து திருக்கோயில் விசேஷங்களிலும் கலந்து கொண்டிருக்கின்றார். ஆகவே எனக்கு எங்களுக்கு இந்து மதம் எதிர்ப்பான மதம் அல்ல, நாங்கள் ஆதரிக்கின்ற அரவணைக்கின்ற மதம். ஆத்திகர்கள் நாத்திகர்களை ஒன்றாக அரவணைத்து செல்லுகின்ற இந்த இயக்கம் நிச்சயமாக அந்த குடமுழுக்கு நன்னீராட்டு விழாவிலே எங்களுடைய இளைஞரணி செயலாளர் அருமையண்ணன் உதயநிதி அவர்கள் பங்கேற்பார்கள் என்பதை நம்முடைய உறுப்பினர் அசோக் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் பேரவைத் தலைவர் வாயிலாக. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.